ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 90-day நோட்டீஸ் பீரியடை எப்படி ஹேண்டில் பண்ணுறது பக்காவா. பிகாஸ் நிறைய பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும், லாஸ்ட்டு 15 days இல்லை 20 days இருக்கப்ப தான் நிறையா கால்ஸ் வருது. நோட்டீஸ் பீரியட் 3 months இருக்கப்ப மோஸ்ட்லி இன்டர்வியூ கால்ஸே வரமாட்டேங்குது, நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஸோ 90-day நோட்டீஸ் பீரியட் இருந்தாலுமே கூட எப்படி நிறையா கால்ஸாக வர வைக்கிறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா டிப்ஸ் எல்லாமே தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடனே பார்த்தீங்கன்னா நவீன், நான் மோர் தென் 1+ இயர்ஸாக ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ நான் ரெகுலராக ஒர்க் பண்ணுற விஷயத்துக்குலாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனல் மூலிமா ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஐடியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ 90-day நோட்டீஸ் பீரியடை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்போ ஒரு 90-day நோட்டீஸ் பீரியட் இருக்குன்னா எடுத்த உடனே நீங்கள் நோட்டீஸ் போட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு நோட்டீஸ் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பண்ணணும். பிகாஸ் எல்லா ரோல்ஸுக்கும் ஒரு இயரில் எல்லா டைம்லேயுமே ஓப்பனிங் இருந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது, எல்லா டைம்லேயும் டிமாண்ட் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இப்போ நம்ம நோட்டீஸ் போடுறோம் அப்படின்னாவே பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒன்று சேலரி நமக்கு ஹையாக வரணும்னு நினைப்போம், இல்லாட்டினா நல்ல கம்பெனிக்கு போகணும்னு நினைப்போம். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மார்க்கெட்டில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேப்பர் போடுங்க. நிறைய பேர் பேப்பர் போட்டுட்டு ஏதோ ஒரு கம்பெனி கிடச்சிருச்சு, ஏதோ ஒரு பட்ஜெட் கிடச்சிருச்சு, உள்ளே போனதுக்கு அப்புறமே தான் பேசாமல் பழசுலேயே இருந்திருக்கலாம் போல் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் நீங்கள் நோட்டீஸ் போட்டுட்டீங்க அப்படின்னாவே அந்த 90 days அப்படிங்கிற ஒரு டைம் லைன் ப்ரெஷருக்குள்ளே மாட்டிப்பீங்க. அதுக்குள்ளேயே நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கணும்னாலும் எடுத்தாங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே உள்ளே வந்துடுவீங்க. அதனால் நோட்டீஸ் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 நாள் 20 நாள் தான் இருக்குதுன்னு எங்களை மாதிரி ரெக்ரூட்டர் சர்ச்சாக இருக்குது. எப்படி தெரியும்னா நீங்கள் உங்களோட நோக்கரியில் நோட்டீஸ் பீரியடுங்கிற காலத்தில் 15 days லெஸ்ஸர் தான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறத எங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ரெசியூமை ரெடி பண்ணிக்கங்க, பேப்பர் போகிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிவிட்டு அதை நோக்கரியில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட நோட்டீஸ் பீரியட் லெஸ்ஸர் தென் 15 days கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஹெச்ஆர்ஸ் கிட்ட இருந்து நிறைய கம்பெனிஸ்லேருந்து நிறைய கால் வரும். அப்படி கால் வரப்போ நீங்கள் ஜஸ்ட் ஆஃப் உங்களோட ஃபேக்காக நோட்டீஸ் பீரியட் இவ்வளோதானலாம் சொல்ல வேணாம், ஜஸ்ட் அந்த இடத்துல மட்டும் அப்படி அப்டேட் பண்ணி வைங்க. நோக்கரியில் உங்களுக்கு ஹெச்ஆர்ட்டேருந்து கால் வரப்போ ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் 3 months தான் அப்படிங்கிறத கிளியராகவே சொல்லிவிடுங்க. ப்ளஸ் சொல்லிவிட்டு நீங்கள் அடிஷ்னலாக என்ன கம்பெனிலேருந்து கால் பண்ணுறீங்க, இதுக்கு பட்ஜெட் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் அதே மாதிரி இதுக்கு என்னென்ன ஸ்கில் செட்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் எப்படி இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இந்த இடத்துல நீங்கள் எந்த பொய்யும் சொல்ல போகிறது கிடையாது, ஹெச்ஆர்ட்ட உண்மையை சொல்ல போகிறீங்க. ப்ளஸ் அதே மாதிரி மார்க்கெட்டு எப்படி இருக்குது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கம்பெனிலாம் ஓப்பனிங் இருக்கா, ப்ளஸ் இப்போ நீங்கள் 20 LPA வாங்குறீங்கன்னா 30 LPA போகிற அளவுக்கு மார்க்கெட்டில் இப்போ இருக்குது, ஏன்னா ரெசஷன்லாம் இருக்குது, 20 to 22, 23 கிடைக்கிறது இப்போ கஷ்டமாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் உங்களோட ரோலுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, எவ்வளோ சேலரி தர ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜாவா டெவலப்பராக இருக்கீங்கன்னா ஜாவா வித்து ஸ்ப்ரிங் போர்ட், ஜாவா வித்து வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்கில், இந்த மாதிரி ஸ்கில் செட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில் செட்டு டிமாண்ட் அதிகமாகவே இருக்கும். ஜாவா டெவலப்பர்லேயே 10 different 20 different ஸ்கில் செட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வேரியண்டில் எது மார்க்கெட்டில் இப்போ அதிகமாக எதிர்பார்க்குறாங்க அது என்ன ஸ்கில்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த ஹெச்ஆர்ஸ்ட்டாக பேசுகிறப்ப. அப்படி தெரிஞ்சுக்கிற மூலியமாக நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமே உங்கள் பேப்பரை போடலாம். ஸோ இந்த 3 benefits பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பேப்பர் போடுறதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன் ஸ்டெப். ஸோ அண்ட் தென் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 15 days நோட்டீஸ் பீரியடுன்னு போட்டுட்டு எதுவும் இன்டர்வியூஸ் மட்டும் போயிட்டு அட்டன் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் 3 months 6 months அந்த கம்பெனிக்குள்ளே போயிட்டு நீங்கள் எகைன் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது. அதுதான் எல்லா கம்பெனியோட பேசிக் பாலிசி, ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களோட பயோடேட்டா ஃபுல்லுமே அந்த கம்பெனியில் ரிஜிஸ்டர் ஆயிரும், ஓகேங்களா. நீங்கள் நோக்கரி என்ன தான் நாளைக்கே லாஸ்ட் ஒர்க் டேட் போட்டிருந்தாலுமே கூட அது கம்பெனியோட பயோடேட்டாவில் எதுலேயுமே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாது. எப்போ உங்களுக்கு இன்டர்வியூ ஷெடியூல் ஆகுதோ அந்த இடத்துல, எப்போ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் இப்படி ஒரு கேண்டிடேட்டு இந்த சமயத்தில் இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறார் நம்ம கம்பெனியில் இந்த பேனல் மூலியமாங்கிற விஷயங்கள் எல்லா டேட்டாவும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோட்டீஸ் பீரியட் கம்மியாக போட்டு ட்ரை பண்ணுறவங்க யாருமே போய்ட்டு தப்பி தவறி கூட இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாதீங்க. அப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் 3 months கழித்து வரப்போ உங்களுக்கு இந்தான்னு சொல்லி அதே கம்பெனியில் இன்டர்வியூ எடுத்துக்க மாட்டாங்க. ஆல்ரெடி இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணியாச்சு, இந்த கேண்டிடேட் இப்போ நம்மக்கிட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணாமல் போயிட்டாரு, இல்லை நம்மக்கிட்ட ஃபேக்காக பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பீரியட் கம்மின்னு சொல்லி அட்டன் பண்ணிவிட்டு கடைசியில் நோட்டீஸ் பீரியட் அதிகமாக இருந்துச்சுன்னு போயிட்டார் அப்படின்றவாங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஜஸ்ட் நோக்கரியில் அப்ளேட் பண்ணுங்கள், ரெக்ரூட்டர் வரவங்ககிட்ட நோட்டீஸ் பீரியட் எனக்கு இப்படி தான் அதிகம்னு சொல்லி ஜஸ்ட் உங்கள் டீட்டெயிலாக கேதர் பண்ணுவீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து யாரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா சின்ன கம்பெனி, அந்த கம்பெனி எனக்கு வேண்டாம் நான் போகணும்னு நினைக்கல, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அந்த கம்பெனி எனக்கு திருப்பி வரலைன்னா கூட பரவாயில்ல
அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இன்டர்வியூஸ் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்து கூட இன்டர்வியூவோட ஃபியர் உங்களுக்கு இருக்குது, இல்லை அதை போக்கணும், இல்லை என்ட்ரி அட்டன் பண்ணி ரொம்ப நாளாகுது எப்படி தான் இருக்குன்னு பார்க்கணும், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், இப்போ நீங்கள் என்னென்ன மாதிரியான கம்பெனிஸ் இருக்குது ப்ளஸ் எப்படி டிமாண்ட் மார்க்கெட்டில் இருக்குது, என்னென்ன ஸ்கில்ஸ் கேட்குறது எல்லாமே கற்றுக்கிட்டீங்க, எல்லாத்துக்குமே ரெடி ஆகிட்டீங்க, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா விஷயங்களும் இருக்குன்னு நீங்கள் பேப்பர் போடுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் கடைசி 20 நாள் 1 மந்த்துக்குள்ளே இருக்கப்போ தான் நிறைய கால்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா, அந்த ப்ரெஷரைஸான அந்த கடைசி டைமில் போயிட்டு எந்த கம்பெனி என்ன ஏதுன்னு ஸ்ட்ரகிள் ஆகாமல் ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த ட்ரையல் மெத்தடு பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஹெச்ஆர்ஸ்டேருந்து கால் வருது, அந்த ஹெச்ஆரோட நேம் என்ன, நம்பர் என்ன, எவ்வளோ பட்ஜெட் தரேன்ட்டு இருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வந்து உங்களோட நோட்டீஸ் பீரியட் ரொம்ப கம்மியாக இருக்கப்போ உங்களுக்கு அந்த கம்பெனி நல்லதாகவும் தோணுது ப்ளஸ் பட்ஜெட்டும் அந்த கம்பெனியில் நல்லா தர ரெடியாக இருக்காங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்க அந்த ஹெச்ஆருக்கு எகெயின் கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம 2 மந்த்ஸ் முன்னாடி பேசியிருந்தோம், 3 மந்த்ஸ் முன்னாடி பேசியிருந்தோம், இப்படி ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அந்த ஓப்பனிங் இன்னும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க. எப்படா 3 மாதம் 2 மாதம் கழித்து போனோம்னா கூட ஓப்பனிங் இருக்குமான்னு கேட்டால் மோஸ்ட்லி நாங்கள் ஒர்க் பண்ணுற எல்லா ரெக்யூர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சீனியர் ப்ரொஃபைல் வரும் ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா அது வேணால் டக்குன்னு முடிஞ்சிடும், 1 மாதத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் அதுவே பார்த்தீங்கன்னா ஜூனியர் இப்போ ஒரு ஜாவா டெவலப்பர் வேணும்னா 5 ஓப்பனிங் 10 ஓப்பனிங் வரும், .NET டெவலப்பர் வேணும்னா 5 ஓப்பனிங் 10 ஓப்பனிங் வரும், அந்த 5 ஓப்பனிங் 10 ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 6 மாதம் டைம் பீரியட் எடுத்துக்கும், மேபி 1 இயர் கூட அந்த 10 பொசிஷனையும் க்ளோஸ் பண்ண டைம் எடுக்கும் ஓகேங்களா. மோஸ்ட்லி 50% மேலே 3 மந்த்ஸுக்கு மேலே வரையுமே அந்த ரெக்யர்மெண்ட் ஓப்பனில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நீங்கள் நோட்டீஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் இவ்வளோ பட்ஜெட்டில் போகணும் ஒரு இமேஜினேஷன்லாம் இருந்திருப்பீங்க, பட் அது எண்ட் ஆஃப் த கடைசி 10 நாளில் என்ன டிசிஷன் எடுத்துருவீங்கன்னா தப்பான ஒரு இடத்துக்குள்ளே போயிடுவீங்க, இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கம்பெனிலேருந்து நம்ம கால் வரலன்னு நினச்சிட்டு இருக்குங்கிற பயம் தேவை கிடையாது, ஏன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு பயோ டேட்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் தைரியமாக அந்த கம்பெனி கால் பண்ணி அங்கே இன்டர்வியூ அட்டம் பண்ணி நல்லாவே போக முடியும் ஓகேங்களா. ஸோ இதுக்காக தான் முன்னாடி ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பார்த்துக்கிட்டு ப்ளஸ் அந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் நீங்கள் அங்கே ஃபர்ஸ்ட் டைம் நோட்டீஸ் போகிறதுக்கு முன்னாடியே பார்க்குறப்பவே என்னென்ன விஷயம் இருக்குன்னு எழுதிக்கோங்க, அப்போ தான் கடைசியாக இருக்க அந்த ப்ரெஷர் டைமில் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி நல்ல கம்பெனிக்கும் போகலாம் நல்ல பட்ஜெட்டுக்கும் உங்களால் போக முடியும். அதே மாதிரி உங்களுக்கு 90 டே நோட்டீஸ் பீரியட் இருக்குது, பட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு நெகோஷியேட் பண்ண முடியும், இல்லை எனக்கு 1 மந்த் தான் நோட்டீஸ் பீரியட், 15 நாளில் நெகோஷியேட் பண்ண முடியும், இல்லை நான் ஒரு பெஞ்சில் இருக்க கேண்டிடேட் என்ன இமீடியட்டாக ரிலீவ் பண்ணிவிடுவாங்க, இல்லை என் ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரி என்ன கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அதை ரெக்ரூட்டர்கிட்ட கன்வே பண்ணுறீங்க, ஹெச்ஆர்கிட்ட சொல்கிறீங்க எனக்கு இந்த மாதிரி நோட்டீஸ் பீரியட் இவ்வளோதான்னு சொன்னாலுமே கூட மோஸ்ட்லி 80% மேலே யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, பிகாஸ் சும்மா வாயில் நிறைய பேர் சொல்லலாம் எனக்கு இப்படி இப்படின்னு சொல்லி, ஏன்னா ஃபேக்காக நிறைய பேர் நோட்டீஸ் பீரியட் கம்மி தான் சொல்லி ஆஃபர் வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கூட இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஹெச்ஆர் எல்லாரும் போனால் அந்த மாதிரி ப்ரொஃபைல்லாம் மோஸ்ட்லி நாங்கள் ஒமிட் பண்ணிவிடுவோம், வேண்டாம் நோட்டீஸ் பீரியட் உண்மையிலுமே இருக்கவங்களை மட்டும் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுற விதமாக ஒன்று உங்கள் மேனேஜர் சைட்லேருந்தோ இல்லை உங்கள் ஆர்கனைசேஷன் சைட்லேருந்தோ உங்களுக்கு ப்ராஜெக்ட் உண்மையிலும் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு முடிஞ்சிருச்சு சரி எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் அவங்களுக்கு போட்டு அக்னாலஜ்மெண்ட் பண்ணி வாங்கி வச்சுங்க, உங்கள் மேனேஜர்கிட்டையோ இல்லை உங்கள் ப்ராஜெக்ட் டீம்கிட்டயோ சொல்லி இந்த மாதிரி என்ன இமீடியட்டாக ரிலீவ் பண்ண முடியுங்கன்னு எனக்கு ஒரு மெயில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் அதை வச்சு மற்ற கம்பெனிஸ் ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி உண்மையிலுமே உங்களுக்கு அப்படி இருக்குன்னா அதை கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா. நீங்கள் அப்படி ஹெச்ஆர் உங்கள்கிட்ட பேசுகிறப்போ நீங்கள் இந்த மாதிரி நெகோஷியேட் பண்ணிக்க முடியும், என்கிட்ட என்னோடய மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து வந்ததுக்கான அஃபிஷியல் மெயிலே என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு வேணும்னாலும் நான் அதை ஷோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்ட்ராங்காக சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக 90% மேலே எல்லா ஹெச்ஆர்ஸும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வாய்வார்த்தையே இப்படி தான் பண்ண முடியும்னு சொல்லாமல் ஒரு மெயில் வாங்கி வச்சுங்க உங்கள் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அதை வச்சு உங்கள் நோட்டீஸ் பீரியட் நெகோஷியேட் பண்ணுங்கிறத ப்ரூஃப் பண்ண முடியும். அதே மாதிரி சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் பீரியட் கம்மின்னு சொல்லி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுறீங்க, இல்லை நோட்டீஸ் பீரியட் கம்மின்னு சொல்லி வேறு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நீங்கள் என்ன அந்த ஹெச்ஆர்கிட்ட சொன்னீங்கனாலுமே சரி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட நௌக்கரி கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ எங்களோட ஆர்கனைசேஷனோட நௌக்கரி இருக்குன்னா எங்கள் நான் ஒரு கமெண்ட் அந்த நௌக்கரியில் போட்டேன் அப்படின்னு என்னோடய கம்பெனிஸில் இருக்க எல்லா ஹெச்ஆருக்குமே தெரியும் அதில் என்ன கமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ நீங்கள் இன்டர்வியூ ஆல்ரெடி அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்கன்னு ப்ராசஸ்னு உங்கள் ப்ரொஃபைலில் போட்டுரும். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் ப்ராசஸ்ன்னு மென்ஷன் அங்கே ஆகிடுச்சு இல்லை ஓகே இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாருன்னு அந்த கமெண்ட்டில் மென்ஷன் ஆகிடுச்சுன்னா மீதி வந்து பார்க்குற அதே சேம் ஆர்கனைசேஷனில் இருக்க ஹெச்ஆர்ஸ்மே கூட உங்களுக்கு எகெயின் கால் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி ப்ராசஸ் ஆனனால தான் இன்னொரு ஹெச்ஆர் ப்ராசஸ் போட்டிருக்காங்க. ஸோ இவருக்கு இல்லாமல் வேறு கேண்டிடேட் பார்ப்போங்கிற டெசிஷன் எடுத்துருவாங்க
ஓகேங்களா. இல்லை நீங்கள் வேறு நோட்டீஸ் பீரியடில் இப்படி தான் கம்மியாக இருக்குது இல்லை அதிகமாக இருக்குன்னு என்ன விஷயம் சொன்னாலுமே அது அந்த கமெண்டில் மென்ஷன் ஆகிடும். அதனால் ஹெச்ஆர்கிட்ட எந்த விஷயம் சொல்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக கன்வே பண்ணுங்கள். அதனால் நீங்கள் 15 days நோட்டீஸ் பீரியட்னு போட்டிருந்தாலுமே கூட 3 months நோட்டீஸ் பீரியட்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க கமெண்டில் 3 months போட்டிருப்பாங்க. இல்லை சர்விங்கில் இருக்கீங்கனாலும் சர்விங்கும் போட்டுருவாங்க. மேபி 3 months போட்டிருந்தாலுமே கூட ஒரு 2 months இல்லை 1 மாதமாக ஆயிடுச்சுன்னா கூட நாங்கள் அந்த கமெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா அகெயின் கால் பண்ணுவோம். ஓகே 3 months நோட்டீஸ் பீரியட் மேபி இவர் நோட்டீஸ் போட்டிருந்துருக்கலாம்ல இப்போ அப்படின்னு கால் பண்ணும். பட் அதே மாதிரி நீங்கள் எல்லாமே ஓகே பண்ணுற மாதிரியே பேசிட்டீங்க அப்படின்னா அங்கே ப்ராசஸ்ங்கிற கமெண்ட் நோட்டீஸ்னா திருப்பி அந்த கம்பெனிலேருந்து அகெயின் உங்களுக்கு கால் வந்துடாது ஓகேங்களா. ஸோ நீங்கள் நோட்டீஸ் பீரியடில் இல்லாமல் இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களையும் தப்பான கமிட்மெண்ட்டை கொடுத்து அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு எகைன் கால் வர முடியாத அளவுக்கு நீங்கள் லாக் ஆகிக்காதீங்க. அதுக்கு பேக்கெண்டில் இந்த மாதிரியான ஒரு விஷயமும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை ஜஸ்ட்டாக மைண்டில் வச்சுட்டும் டேக்கிள் பண்ணுங்கள். ஸோ நான் மோஸ்ட்லி எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு 90 days நோட்டீஸ் பீரியட் இருக்குன்னா ஒரு 2 or 3 months முன்னாடிலாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே 90 days நோட்டீஸ் பீரியட் இருந்தாலும் முடிச்சுட்டு வருவாருங்க. பட் இப்போ இருக்க எந்த கம்பெனி பார்த்தாலும் 90 days நோட்டீஸ் பீரியட் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா மார்க்கெட் அப்படி டோட்டலாக டிஃபராக மாறிடுச்சு. பிகாஸ் எல்லாருமே லாஸ்ட் 1 day முன்னாடி கூட வேறு ஆஃபர் வாங்கிட்டு போயிடுறாங்க இல்லை ஜாயின் பண்ண 1 week போயிடுறாங்கனால மார்க்கெட் இப்படி இருக்கனால கம்பெனி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியல. அதனால தான் கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆஃபர் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லை ஜாயின் பண்ணுறதுக்கு 1 day முன்னாடி ஆஃபர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நோட்டீஸ் பீரியடும் வெறும் 10 to 15 days இருக்கவங்க இல்லை இமீடியட் ஜாயினாக இருக்கவங்களை மட்டும் பார்க்குறாங்க ஓகேங்களா. அதனால் நீங்கள் 90 days நோட்டீஸ் பீரியடில் 50 days இருக்கப்பயோ இல்லை 60 days இல்லை 90 days நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கப்பயோ ஜாப் எடுக்கிறது கஷ்டம் தான். அதுக்கு ப்ரிகாஷன் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நான் என்னென்ன சொன்னோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு அதெல்லாமே அதெல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு இந்த கம்பெனி தான் நீங்கள் போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை அப்படியே கொண்டு வந்து உங்களோட 20 days நோட்டீஸ் பீரியட் கம்மியாக இருக்கப்போ எகெயின் கால் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மூலியமாக உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பட்ஜெட் என்ன கம்பெனி நீங்கள் நினச்சி பார்த்தீங்களோ அதே கம்பெனியில் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது ஜஸ்ட்டாக ஒரு மெத்தட் ப்ளஸ் அதனால தான் இது உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கு. அதே மாதிரி நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்க முடியுன்ற கேண்டிடேட்டும் ஒரு மெயில் வாங்கிக்கணும் அப்படிங்கிறது நான் கன்வே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ஃபேக்கான ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்க தெரியாதனமே ஹெச்ஆர் ஸ்டாஃப் அப்படின்னாலுமே கூட அது எல்லாமே உங்களோட நௌக்கரி கமெண்டில் மென்ஷன் ஆகிடும். ஸோ அந்த கம்பெனியில் இருக்க எல்லோரும் பார்த்துக்க முடியும் ஓகேங்களா. இதெல்லாம் என்னோட சைட்லேருந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கும் இப்படி கூட ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லணும் நினச்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்களா ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ப்ளஸ் அதே சேம் டைம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோக்கு ஒரு மோட்டிவாக இருந்து அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் காய். திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.